எல்லாத்தையும் வந்தாங்களா? அப்படி நடந்துருங்க. அப்படி போயிருங்க. வணக்கம். கோவை மாநகராட்சி 97வது வார்டுக்குட்பட்ட பிள்ளையார்புரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்புரம் ஹவுசிங் யூனிட்லேருந்து பிள்ளையார்புரம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய தரைப்பாலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2011லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 25 மணிக்கு மேலே கொடுத்துருக்கோம். இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவுக்கு மழை பெஞ்சினாவே அந்த வழியாக யாரும் ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது. அந்த ரோடு இடிஞ்சு கிடக்கு. 2 வண்டிகள்லாம் போச்சுன்னா வண்டி அடிச்சுட்டு போகும். இது மாதிரி அடிச்சுட்டு போனதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 உயிர் சேதங்களையும் கூட ஏற்பட்டிருக்கு. இதுவரை வந்து அதுலேருந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து மனுக்கள் கொடுத்துட்ருக்கோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத சூழ்நிலையில் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து எங்களுடைய சுந்தராபுரம் பகுதியில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதாக முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் தெற்கு மண்டல கமிஷனர் ரவி அவர்களும் போலீஸ் அதிகாரிகளும் வந்து எங்கள்கிட்ட இந்த பகுதியில் நீங்கள் உடனடியாக நாங்கள் ரெடி பண்ணி தரோம், அதனால் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம்னு கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி மாவட்ட கலெக்டரை சந்தித்து அவர்கிட்ட இந்த மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 2015 வந்து அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து மனு கொடுத்தப்ப அவங்களே வந்து அப்போவே அதுக்கான இது அளவீடுகளை எடுத்து உடனடியாக அந்த பாலம் கட்ட சொல்லி அவங்ககிட்டருந்து ஆர்டர் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இதை எந்த விதமான வேலைகளும் செஞ்சு தராமல் அது அப்படியே இருக்குது. இந்த வழியாக மக்கள் போக முடியாது. ரெண்டாவது அந்த வழியை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பஸ்ஸுகளும், அதாவது கல்லூரி பஸ்ஸுகள், பள்ளி பஸ்ஸுகள், ரெண்டாவது பொதுமக்கள், அந்த சிக்கோவில் வரக்கூடிய அத்தனை வண்டிகள் அந்த வழியாக தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. இதில் வந்து மிக இடையூறாக இருக்குது. அந்த பகுதியில் போகக்கூடிய டிச்சு எல்லாமே அந்த பாலத்து வழியாக போகிறங்காட்டிக்கு மக்கள் நல்லா நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. அதனால் அதை உடனடியாக சரி செய்து தருமாறு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம்.